ஹலோ கைஸ், வெல்கம் டு போர்க்கியன். ஜாவா ஃபைல்ஸ் கம்ப்ளீஷன் வீடியோ தான் நம்ம வந்து டுடே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் இனிமேல் இருக்க போது. ஸோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபன்னாக தான் இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்றது ஒரு ஹாஸ்பிட்டலோட லோகோ. ஸோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு லோகோவில் வந்து நடுவில் வேறு ஏதோ ஒரு ரவுண்டாக ஏதோ கப்பு மாதிரி இருக்குது. ஸோ அந்த கப்பை பார்த்தோன்னா ஒயின் கிளாஸ் மாதிரியும் இருக்கும், இன்னொரு பக்கம் டாய்லெட் மாதிரியும் ஃபீல் ஆகுது. எனிவே, ஸோ ப்ளஸ் சிம்பிள் அப்படின்றது ஒரு ஹாஸ்பிட்டலோட லோகல். அது கீழே வந்து மூணு ஒரு பொம்மையை வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த மூணு பொம்மை வந்து எதுக்காக அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய ஹேட்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இமேஜோட ஜாப் ஃபைல்ஸ் கம்ப்ளீஷன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, மூணு பேரையும் கயிறில் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அப்படின்றத குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இமேஜ் வந்து ஜாப் ஃபைல்ஸ் அப்படின்றத குறிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது இமேஜ் ஏமிராதி. ஸோ கொலா எங்கேயோ இருக்குது. ஸோ கொலா வந்து நல்லா தூக்கி நிற்க வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து வெளியே போயிட்டு இருக்கு. அட பாவீங்களா, இப்படிலாமாடா இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு வச்சுருக்கிறீங்களடா. மூணாவது இமேஜ் இது வேறு லெவலுங்க. யாராச்சும் இதில் இருக்க மிஸ்டேக் வந்து டப்புன்னு நோட் பண்ணி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக 1, 2, 3, 4, 5, அதாவது 5, 4 இருக்குது. 4, 5 பதிலாக 5, 4 அப்படின்றத வச்சுருக்கிறாங்க. வேறு லெவல் கடிகாரத்தை வந்து மேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் கடிகாரத்தை பார்த்துருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபேனை ப்ரொஜெக்டர் பக்கத்தில் மாட்டி வச்சுருக்கிறானுங்க. ஆக்சுவலாக அவ்வளோ இடம் இருக்குது, நல்லா பாருங்களா இமேஜ். ஸோ ஃபேனை மாட்டி வைக்கிறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. ஃபேன் சுற்றினா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அடிப்படும். அப்படி தெரிஞ்சும் ஏன் இந்த வேலை பண்ணான்னு தெரியல. நல்ல ஒரு ஃபேன் மாட்டர் ஒரு எலக்ட்ரிஷியன் கிடச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எப்படி வேலை செய்யணும் தெரியாமல் எலக்ட்ரிஷியன் ஒர்க் வந்து பக்காவாக முடிச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிறதெல்லாம் பற்ற வச்சுட்டு போயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் இந்த இமேஜை பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் டப்பா இது. இந்த டப்பாவில் ஸ்பைடர்மேன் அப்படின்னு போட்டுட்டு பேட்மேனோட லோகோ போட்டு வச்சிருக்கானுங்க. இது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டப்பால போட்டு வச்சிருக்கானுங்க. வேற லெவலுங்க, வேற லெவல். நீங்க ஏமிரா இது ஏண்டா, அவன் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறத நீ பாக்கணும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்ட. கேஃப் காஃபி ஃப்ரீ வைஃப். காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி குடிச்சிங்கன்னா ஃப்ரீயாக ஒய்ஃப் தராங்களாம். அதை தான் அவன் போட்டு வச்சுருக்கான். ஃப்ரீயாக ஒய்ஃபை தரேன்னு சொல்கிறதுக்கு ஃப்ரீ ஒய்ஃப் தரேன்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக நானும் 90s கிட்ஸ் தான், எனக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆசைலாம் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக காஃபி குடிச்சிட்டு, சரி காசு கொடுத்து காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரீயாக ஒய்ஃபை வாங்கிட்டு வந்துடுவோம். சிக்கன் பிக் மில்க். ஏமிராதி, மில்க் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பசுமாட்டை போட்டு வச்சிருக்கிறானுங்க. மில்க் டப்பா தானே வைக்கணும், எந்த லெவலுக்கு வந்து ஜாபை பண்ணியிருக்கிறானுங்க பாருங்க. இந்த மாதிரி எத்தனை ஹோம் வந்து ரேக்கப் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. 79.99 இல்லை வேற ப்ரைஸ் வேற. நீங்க அதை பார்த்தீங்களா, யாரு சமைவா, எந்த கொத்தனாரு? டோர் பக்கத்தில் ஸ்டெப்பை எப்பவும் பார்த்தா விண்டோ பக்கத்தில் ஸ்டெப்பை தூக்கி வச்சிருக்கிறான். வேற லெவலில் வேலை செஞ்சிருக்க கொத்தனாரு. இந்த மாதிரி யாராச்சும் கொத்தனார் உங்க வீட்டில் ஏடா கூடமா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த இமேஜை பாருங்களேன், அதாவது லேப்டாப் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. ஸோ லேப்டாப்போட இமேஜ் அதாவது லோகோ வந்து மறைக்கப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்பெனி லோகோ நீ என்ன தான் மறைச்சாலும் நான் அதை வெளிக்காட்டுவேன்னு சொல்லிட்டு அகெயின் வந்து லேப்டாப் வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லைனா வேறு யாரும் வச்சு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. பட்டு கம்பெனி டிட் ஸ்டார்ட்டு ஃபினிஷு, ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடப்பாவீங்களா, என்னடா இப்படி கட்டி வச்சிருக்கிறீங்க, வேற லெவல்ரா வேற லெவல்ரா. ஆனால் நீங்கள் ஒரு 7 உயரத்துக்கு வந்து கட்டி வச்சிருக்கிறானுங்க. ஸோ அதுலேருந்து 6 குதிச்சாலே கரெக்டாக கால் வந்து படாது. குழந்தைங்க எப்படி ராசா, இந்த இமேஜை பாருங்கள், வேற லெவல் வச்சு செதுக்கிறானுங்க. ஃபேனை மாட்டிட்டு இடிக்கும் தெரியும், அப்படி இருந்தும் ஒரு ரெக்கையை கலட்டிடும், ஒரு ரெக்கையை கலட்டினா படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் உத்து பார்த்தா இந்த சைடு இருக்கிற ரெக்கையில் இன்னொரு ரெக்கை, அதாவது எல்லாருக்குமே படுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு இந்த வேலை சர்க்கஸ் நேரம் ட்ரைனேஜ். சர்க்கஸ் நேரம் யாராச்சும் ட்ரைனேஜ் வைக்கலாமா? வேலை செய்கிறீங்கன்னு தெரியும், ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணிட்டு போவீங்கன்னு தெரியும், யாராச்சும் தெரியாமல் ஏறி சறுக்குன்னா என்ன ஆகுறது? ஆ சர்க்கஸ் உள்ள சீஸ் ட்ரைனேஜ் உள்ள போய் விழுந்துட மாட்டாங்க. ஸோ ட்ரைனேஜை வேறு இடத்துல தூக்கி வைக்காமல் எங்கே வச்சிருக்கிறானுங்க பாருங்கள். இல்லைனா சர்க்கஸ் ஆச்சும் நகர்த்தி திருப்பி வச்சிருக்கணும், அதையும் இப்படி பண்ணி வச்சிருக்கிறானுங்க. ஃபைனலி இது என்னடா மெக்டொனால்ட்ஸ்க்கு வந்த சோதனை, MNALDSMCDOM மெக்டொனால்ட்ஸ் மெக்டோஎம். என்னடா அது மெக்டொனால்ட்ஸ் மெக்டோஎம் மெக்டொனால்ட்ஸ் மெக்டோம் ஜாப் ஃபைல்ஸ் பா.
அண்ட் திஸ் இஸ் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டைம் அப்படின்னு வந்து சேரும். அண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் ரெகுலராக இனிமேல் வரப்போகுது. அண்ட் மேக்ஸிமம் ரியாக்ஷன் வீடியோ ரோஸ்ட் வீடியோலாம் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா காமெடி வரல கிரிஞ்சாக இருந்தாலும் போக போக நான் ட்ரை பண்ணி என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் வரப்போகுது. எனிவே கைஸ், லவ் யூ ஆல். நான் உங்கள் ஷாம். சீ டுமாரோ. பை பை.